ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸா. ஸோ இந்த திவாலி ஸ்பெஷலில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பால்கோவா எப்படி பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். அதுவும் பால் சக்கரை நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்க ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து 1 லிட்டர் திக்கான பால், அப்புறம் 4-5 டேபிள்ஸ்பூன் சக்கரை. உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள்ஸ்பூன் நெய், அப்புறம் 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர். ஒரு அடிக்கனமான பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பாலை வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம காய்ச்சணும். ஸோ நல்லா திக் பாட்டமாக பேனாக எடுத்துக்கிட்டு ஆரம்பத்தில் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பித்தோடனே அதை சிம் பண்ணிவிடுங்க. இப்போ சைடில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு வலிச்சு விட்டு அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 1/2 hour to 45 minutes வரைக்கும் இது ஒரே ப்ரொசீஜர் தான் இதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கை விடாமல் கலரணும், இல்லைனா கீழே வந்து பிடிச்சிக்கும். இப்போ வந்து 1 20 minutes ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிடுச்சு பால். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எதுவும் ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணல, தீபாவளிக்கு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் ரெசிபி. இது நீங்கள் கைவிடாமல் கலரணுங்கிறது ஒன்றே ஒன்று தான், இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. இப்போ 1/2 hour ஆச்சு, பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சரே வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக் ஆகிட்டு வருது. ஸோ அது நீங்கள் வந்து இப்படி எடுத்து ஊற்றும் போது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லாமல் இந்த மாதிரி வந்ததுன்னா இப்போ வந்து நம்ம சுகர் போடுறதுக்கு அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லை, இந்த மாதிரி பிரேக்ஸோடு அது வந்து ஃபால் ஆகும். அப்போனா அது வந்து இட் இஸ் திக் இனஃப் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து 4-5 டேபிள்ஸ்பூன்ஸ் சொல்கிறேன், பட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கம்மியாகவும் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதிக சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக இலகி வரும், இந்த இது வந்து திருப்பியும் கொஞ்சம் லூசன் ஆகும் அந்த மிக்சர் வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம திருப்பியும் இதே மாதிரி கலரிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ 1 40 minutes அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. மேபி அனதர் 5 more minutes எங்களுக்கு இதை தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ நல்லா திக் ஆகிடுச்சு திரும்பி. ஸோ நான் வந்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னா அந்த நெய் ஏலக்காய் பவுடர்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கப் கிட்ட பால்கோவா வந்தது. ஸோ நீங்கள் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 45-50 minutes அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட பாத்திரத்தோட கணம், நீங்கள் வச்சுருக்க ஃப்ளேம் பொறுத்து இந்த டைம் மாறலாம். மாய்ஸ்சர்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னா நம்ம பால்கோவா ரெடி. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் டயலாக் தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எங்கள் கிட்டே கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் த ஸ்பேஸ் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்.